அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல துலாம் ராசி அன்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம். இந்த மாதத்துல கிரக நிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும்போது சூரியன் மாத முற்பகுதியில சிம்மமனையில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறார். செப்டம்பர் 17ஆம் தேதியிலிருந்து கன்னிமனையில சஞ்சாரம் செய்ய இருக்கார். செவ்வாய் மாதம் முழுவதும் மிதுன ராசியில சஞ்சாரம் செய்கிறார். புதன் மாத முற்பகுதியில சிம்ம ராசியிலையும் செப்டம்பர் 19ஆம் தேதியிலிருந்து கன்னிராசியில உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார். குரு பகவான் மாதம் முழுவதும் ரிஷபராசியில சஞ்சாரம் செய்கிறார். சுக்கரன் மாத முற்பகுதியில கன்னிராசியில நீச்சம் அடைஞ்சிருக்கார். செப்டம்பர் 19ஆம் தேதியிலிருந்து துலாம் ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார். சனி பகவான் மாதம் முழுவதும் கும்பமனையில வக்ரகதியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார். ராகு பகவான் மாதம் முழுவதும் மீன ராசியிலையும் கேது பகவான் மாதம் முழுவதும் கன்னி ராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க. இந்த கிரகநிலை அமைப்புகளின் சஞ்சாரங்களின் படி என்ன மாதிரியான பலன்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும், எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை 3-4ஆம் பாதங்கள், சுவாதி 1-2-3-4ஆம் பாதங்கள், விசாகம் 1-2-3ஆம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்துல உங்க ராசி அதிபதியான சுக்கர பகவான் மாத துவக்கத்துல 12ஆம் இடத்துல மறைஞ்சு நீச்சமாய் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார். உங்க ராசி அதிபதி 12ல மறைஞ்சிருந்தாலுமே குரு பகவானுடைய பார்வை உங்க ராசி அதிபதிக்கு கிடைக்கும். காரணத்தினால உங்க எண்ணங்கள் செயல்கள் ஈடேறும். இருந்தாலும் பெரிய விஷயங்களை அதிகம் யோசிச்சு மேற்கொள்ள பாருங்க. உங்க லைஃப்ல சில முக்கியமான முடிவுகள் எடுக்க போறீங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை சிந்திச்சு செயல்படுறது உங்களுக்கு நல்லது. கோபம் ஆக்ரோஷம் சற்று இருக்கத்தான் செய்யும். ஏன்னா செவ்வாயுடைய பார்வையும் உங்க ராசி அதிபதிக்கு மாத துவக்கத்துல கிடைக்கும். காரணத்தினால கோபம் ஆக்ரோஷத்தை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. எந்த விஷயத்திலையும் சிந்திச்சு செயல்படுறது நல்லது. மாத முற்பகுதியில நிறைய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழலை உண்டாக்கும். அலைச்சல்கள் சற்று அதிகரித்து இருக்கும். இருந்தாலும் மாத பிற்பகுதியில உங்க ராசி அதிபதியான சுக்கர பகவான் உங்க ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும். காரணத்தினால எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்க மனசுல இருந்த எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி நேர்மறை எண்ணம் பிறக்கும். உங்க சிந்தனைகள் சிறப்பா இருக்கும். கடந்த காலகட்டங்கள்ல இருந்த தடங்கல்கள் அனைத்தும் நீங்கி எதிலும் வெற்றி காணக்கூடிய சூழலை உண்டாக்கும். வண்டி வாகன யோகம் உண்டாகும். உங்க செயல்திறன் திட்டம் எல்லாமே நல்லா இருக்கும். உங்க மனசு நல்லா இருக்கும். உங்க உடல் நலம் நல்லா இருக்கும். தன்னம்பிக்கையோட செயல்படுவீங்க. எதிலுமே ஒரு ஆர்வம் இருக்கும். எந்த விஷயத்தையும் ஆர்வமா சிறப்பா செய்து முடிப்பீங்க. தனஸ்தானாதிபதியான அந்த செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். தனஸ்தானத்தை குரு பகவான், தனக்காரகனான குரு பகவான் தனஸ்தானத்தை பாக்குறார். அப்போ தன வருமானம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பாவே இருக்கும். உங்க தன வருமானத்தை சிறப்பான முறையில முறையா செலவு செய்வீங்க. உங்க சேமிப்பு கூடும். குடும்பத்துல சுப காரியங்கள் செய்யக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தும். என்னதான் குரு பகவான் அஷ்டமத்துல மறைஞ்சிருந்தாலுமே குரு பகவானுடைய பார்வை உங்க குடும்பஸ்தானத்தின் மீது பதியும். காரணத்தினால குடும்பத்துல சுப காரியங்கள் செய்யக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும். அதே மாதிரி குடும்பத்துல நிம்மதி பிறக்கும். நீண்ட காலமா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருந்தவங்க கூட மீண்டும் குடும்பத்தாரோட ஒன்றிணையக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்க வாக்கு சிறப்பா இருக்கும். வாக்கு பலிதம் இருக்கும். கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க. உங்க வாக்குனால உங்க பேச்சனால அனுகூலங்கள் காண்பீங்க. எந்த இடத்துல எதை பேசணுமோ அதை சிறப்பா பேசி முடிச்சு காரியத்தை சாதிப்பீங்க. ஒரு சிலருக்கு ஏற்கனவே கொடுத்து லாக்கா இருக்க பணம், வராம நிலுவையில இருந்த பணம் எல்லாம் கூட இந்த காலகட்டத்துல உங்க கைக்கு வந்து சேரும். குடும்பத்துல ஒரு சிலருக்கு திடீர்னு திருமணம் கை கூடக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சி ஸ்தானாதிபதியான குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்யும். காரணத்தினால எடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடங்கல்கள் இருக்கலாம். ஆனாலுமே முயற்சியை கைவிடாம தொடர்ச்சியா முயற்சி செய்யுங்க. ஒரு முறையில ஒரு முயற்சியில முடிய வேண்டிய காரியங்கள் 2-3 முறை சற்று இழுத்தடிக்கலாமே தவிர நிச்சயம் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல சில தொழில் நுணுக்கங்களை கடைபிடிக்க முயற்சி செய்யுங்க. குறிப்பா யாருக்கும் இந்த காலகட்டத்துல ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடுறது, அடுத்தவங்களுக்கு முன்னின்று பணம் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள இந்த காலகட்டத்துல போக வேண்டாம். அஷ்டமஸ்தானத்துல அமர்ந்து சுகஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறார். அப்ப சுகபோகங்களை பெருக்கக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும்.
நீண்ட காலமாக விற்பனையாகாத இடம், பூமி, மனை, நிலம் இதெல்லாம் விற்பனையாகக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட காலமாக இடம் வாங்கணும், பூமி மனை வாங்கணும், சொந்த வீட்டுக்கு போகணும்னு கனவுல இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் இடம் வாங்கக்கூடிய யோகத்தையும் சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய யோகத்தையும் பாக்கியத்தையும் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பாராத சில நன்மைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். ஒரு சிலர் கல்வி பயில்வதற்காக வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும். பஞ்சமாதிபதியான சனி பகவான் பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வக்ரகதியில் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார். கடந்த காலகட்டங்களில் உயர் பதவியில் இருந்த தடங்கல்கள் இந்த காலகட்டத்தில் விலகும். பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தடங்கல்கள் விலகும். பதவி உயர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். குழந்தைகளுடைய நலன்களும் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களும் திருப்திகரமாக இருக்கும். குழந்தை பாக்கியத்தில் இருந்த தடங்கல்கள் விலகும். அதே மாதிரி குலதெய்வ கோவிலுக்கு சென்று வரக்கூடிய பிராப்தம் இந்த காலகட்டத்தில் நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். காதலில் இருந்த பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் விலகும். லாபஸ்தானம் 11 அதிபதியான சூரிய பகவான் இந்த காதல் ஸ்தானமான 5 பாவகத்தையும் காதல் ஸ்தானாதிபதியான சனி பகவான் லாபஸ்தானத்தையும் மாற்றி பார்த்துக்கிறதுனால காதலில் வெற்றி கிடைக்கும். காதல் திருமணம் செய்யக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள், பாக பிரிவினை சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்த தொந்தரவுகள், தடங்கல்கள் அனைத்துக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு தீர்வு கிடைக்கும். 6 இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். மறைவு ஸ்தானம் ராகுவுக்கு உரிய ஸ்தானம். அந்த விதத்துல குருவுடைய வீட்டுல சுபத்துவம் அடைஞ்ச ராகு பெரிய அளவுல உங்களுக்கு கெடுபலன்களை ஏற்படுத்த மாட்டார். 6 தனக்கு 3 இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். அதனால உடல்நலம் சார்ந்த விஷயத்துல சற்று அக்கறை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. குரு அஷ்டமத்தில் மறைஞ்சிருக்கிறதுனால வயிறு சார்ந்த விஷயங்கள்ல குறிப்பா செரிமானம் சம்பந்தமான தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம்ங்கிறதுனால உணவு சார்ந்த விஷயங்கள்ல கட்டுப்பாடு அவசியம் தேவைப்படும். ஆனாலுமே 6 8 மறைஞ்சிருக்கார். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்ங்கிற விதிப்படி வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் தேடி வரும். வேலை ஸ்தானாதிபதி அஷ்டமத்தில் இருக்கார். அப்போ வேலையில கடந்த காலகட்டங்கள்ல இருந்த தடங்கல்கள் நீங்கும், பனிச்சுமை நீங்கும், பதவி உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்கும், ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நீண்ட காலமா வேலை இல்லாம காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்புகள் சாதகமாகும். இடமாற்றம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திடீர்னு நீங்க நினைச்ச மாதிரி, மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல இடமாற்றம் சாதகமாகும். எனக்கு பதவி உயர்வே கிடைக்காது, நான் இதே போஸ்டிங்ல தான் இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு திடீர்னு பதவி உயர்வு கிடைக்கும். எதிர்பார்க்காத சில விஷயங்கள் உங்களுக்கு திடீர்னு சாதகமா நடக்கும். ரொம்ப வழக்கு சார்ந்த விஷயங்களுக்குள்ள இந்த காலகட்டத்தில் போகக்கூடாது. கடன் சார்ந்த விஷயங்களுக்குள்ளேயும் போகக்கூடாது. பெரிய அளவில் கடன் வாங்காதீங்க. அத்தியாவசிய செலவுகளுக்காக மட்டும் வேற வழியே இல்லைங்கிற பட்சத்தில் வேணா கடன் வாங்கிக்கோங்க. கடன் கடனை வளர்க்கும்ங்கிறதுனால பெரிய அளவில் கடன் சார்ந்த விஷயங்களுக்குள்ளே போகாமல் இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களுக்குள்ளேயும் போகாமல் இருக்கிறது நல்லது. நீண்ட காலமாக வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், வெளி மாநிலம் போகணும்னு காத்துக்கிட்டு இருந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கலத்தர ஸ்தானாதிபதியான அந்த செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கார். அப்போது கலத்தரம் வகையில் பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய சூழலை உண்டாக்கும். கணவன் மனைவிக்குள்ள கடந்த காலகட்டங்களில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். பிரிஞ்சவங்க கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய சூழலை உண்டாக்கும். வேலை சார்ந்த விஷயங்களுக்காகவோ ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக பிரிஞ்சிருக்கவங்க கூட கணவன் மனைவி மீண்டும் ஒன்றிணையக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலர் கணவன் மனைவி இணைந்து புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உண்டான அமைப்புகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும். லாபஸ்தானத்துல சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சகல லாபங்களும் வந்து சேரும். நீண்ட காலமா அரசு தேர்வு எழுதி காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான சூழல் சிறப்பாகவே இருக்கும். உயர் பதவி கிடைக்கிறதுக்கான அமைப்புகளும் சாதகமா இருக்கு. அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அரசு சார்ந்த வகையில அனுகூலங்கள் இருக்கும், லாபங்கள் பெருகும், மூத்த சகோதர வகையில் அனுகூலம் உண்டாகும். மூத்த சகோதர வகையில் கடந்த காலகட்டங்கள்ல இருந்த மனஸ்தாபங்கள், பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு, முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கும் இந்த மாதத்துல நல்ல முன்னேற்றம்ங்கிறது இருக்கும். இந்த மாதம் சிறப்பாக அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா, வியாழக்கிழமை தினங்களில் குரு பகவான் வழிபாடு செய்யறது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை உண்டாக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.